வேலூரில் மதுவிலக்கு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் ஏலம் விடப்பட்டது. இதில் 450-க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் கார்கள் ஏலம் விடப்பட்ட நிலையில் திரளான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். முரளி, விவரங்கள். அந்த வேலூர் காவல்துறையில வேலூர் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த உரிமை கோராத வாகனங்கள் இன்று வந்து வேலூர் நேதாஜி விளையாட்டு அரங்கில் இன்று பொது ஏலம் விடப்பட்டது. அதை வந்து நேதாஜி விளையாட்டு அரங்கில் இன்று மதுவிலக்கு காவல்துறையின் மூலமாக மற்றும் காவல்துறை மூலமாகவும் அந்த பறிமுதல் செய்யப்பட்ட அதாவது பல்வேறு வழக்குகளில் பிடிபட்டு அது பறிமுதல் செய்யப்பட்ட அந்த வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வந்து பொது ஏலம் விடப்பட்டது. இந்த இதுல வந்து 450-க்கு மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் 20-க்கு மேற்பட்ட கார்கள் வந்து அதோடு இந்த டெம்போ வேன் இது போன்ற அந்த வாகனங்கள் வந்து பொது ஏலம் விடப்பட்டது. இதுல வந்து இந்த பொது ஏலத்துல ஏராளமான அந்த பொதுமக்கள் வந்து கலந்து கொண்டு இந்த ஏலத்தை வாங்கிய ஒரு வண்டியாக ஏலம் விடப்பட்டது. அந்த வண்டியை அந்த வாகனங்களுக்கு வந்து வாங்கி சென்றார்கள். குறைந்த அளவிலான விலையில அந்த வாகனங்கள் வந்து விற்பனை செய்யப்பட்டது. அதே மாதிரி அந்த வாகனங்களுக்கு வந்து அங்கே அந்த போலீஸ் காவல்துறையினால் வழங்கப்பட்ட அந்த அதே அந்த லைசன்ஸாக எடுத்துக்கொண்டு அந்த வாகனங்களை ஏராளமான பொதுமக்கள் வாங்கி சென்றார்கள். அப்போது